சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நான் ஊருக்கே நல்லது நினைக்கிறேன் நிறைய நல்ல காரியம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஊரே எதிராக இருக்கிறது என்பார்கள் நான் ஒரு மன்றத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் என் தோல்விக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று பிறர் மீது குற்றம் சாட்டுவார் இன்னும் சில பேருக்கு ஒரு வேடிக்கையான மனநோயே உண் என்ன அண்ட சராசரம் முழுவதுமே தனக்கு எதிராக இருப்பதாக ஒரு சிந்தனை எல்லாரும் எனக்கு விரோதியா இருக்கிறார்கள் எல்லாரும் எனக்கு எதிரியா இருக்கிறார்கள் இது ஒரு நிறுத்த மாட்டார்கள் என்னை படைச்ச கடவுளுக்கே என்னை பிடிக்கவில்லை என்று அவர் மீது பழியை தூக்கி போடுவார் கடவுளுக்கே என்னை பிடிக்கல அதான் என்னை இப்படி ஆகிட்டாரு நான் எங்க போனாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வார் சார் நான் பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸு போயிடும் அந்த பஸ் இல்லாம நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் அது பாருங்க நான் போவே அந்த பஸ்ஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் இன்னொரு நண்பர் அவரை விட விசித்திரமான நண்பர் ஒருத்தர் சார் கல்யாண வீட்டில் சாப்பிட உட்கார்ந்தா முந்திரி பருப்பு பாயாசத்துல எனக்கு மட்டும் இருக்காது சார் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும் அது என்னமோ கடவுள் என்ன அப்படி விட்டார் கடவுள் முந்திரி பருப்பு இல்லாமல் எழுதுவார் தலையில இவனுக்கு ஏழு ரெண்டு இவர் சொல்ற எல்லாருக்கும் போடுறோம் எனக்கு மட்டும் போடலை அந்த கடவுளே அப்படி விட்டார் அப்படிம்பா அதோ கடவுள் என்னமோ இவருக்கு எதிரியாவே எல்லா வேலையும் பண்ற மாதிரியும் நான் என்ன கேக்குறேன் உன்னை எதிர்க்கிற அளவுக்கு கடவுள் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள கடவுள் உலகத்தை படைத்த உன்னதமான தலைவன் அவங்க மேல விரோதம் வச்சுக்கிட்டு எதிர்க்கணுங்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய இது என்ன வேடிக்கையான ஒரு அகங்காரம் அகங்காரத்தின் உச்சி இவர்கள் உண்மையில தாழ்வு மனப்பான்மையால் பேசவில்லை அகங்காரத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஏன் கடவுளுக்கு உங்களை எதிர்த்து என்ன ஆக போகிறது முதலில் இந்த மன நோயிலிருந்து வெளியில் வர வேண்டும் நாம் நல்லது செய்ய தொடங்கினால் கடவுள் நமக்கு ஊழியம் செய்வார் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா கொடுப்பது என்பதை கொள்கையாக வைத்திருந்தான் கர்ணன் அவன் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான் பகவான் பார்த்தார் இந்த கொடை கொடுக்கிற கர்ணனை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த கொடை தருமம் அவனை மரண காலத்தில் காப்பாற்றிக் கொண்டே இருந்தது அர்ஜுன் விட்ட அம்புகள் எதுவும் கர்ணனை கொல்லவே இல்லை அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா இவனை என்னால கொல்ல முடியவில்லையே கிருஷ்ணா என் இரு இரு நான் போய் கொன்று விட்டு வருகிறேன் என்று சொல்லி பகவான் வந்து அப்பா உன்னுடைய இந்த தானங்கள் எல்லாம் செய்ததால் வந்திருக்கிற புண்ணியங்களை எனக்கு தானமாகத்தா என்று கேட்கிறார் இந்த இடத்தில் நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன் பகவானுடைய கை கீழே போய் விட்டது என கர்ணன் தானம் கொடுக்கிறான் கர்ணனுடைய கை மேலே வந்து விட்டது ஒரு மனிதனுடைய கை மேலே இருக்கிறது கடவுளுடைய கை கழே இருக்கிறது இருக்கலாமா கடவுள் இப்படி தாழ்ந்து போகலாமா உடனே கொஞ்சம் அறிவுபூர்வமான விளக்கம் வரும் கொடுக்கிற எண்ணம் உயர்ந்தது வாங்குகிற எண்ணம் தாழ்ந்தது எண்ணத்தால் தாழ்ந்ததால் கண்ணன் கை தாழ்ந்தது எண்ணத்தால் உயர்ந்ததால் கர்ணன் கை உயர்ந்தது என்று அப்படி முடிக்கக்கூடாது அதற்கு மேல் பார்க்க வேண்டும் என்ன அந்த கர்ணன் ஒரு உயர்ந்த லட்சியம் வைத்திருக்கிற போது பகவான் என்ன நினைக்கிறான் அவன் லட்சியத்தை வெற்றியடைய செய்வதற்காக தான் தாழ்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறான் கௌரித்தீர்களா உயர்ந்த லட்சியம் உங்களுக்கு இருந்தால் அதை வெற்றியடைய செய்வதற்கு கடவுள் தன்னை தாழ்த்தி கொண்டு வருவான் அதான் கடவுளுடைய பெருமை இது வேறு ஒரு மாதிரி கூட சொல்லலாம் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அதை வெற்றியடைய செய்வதுதான் கடவுளின் லட்சியமே குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு குடிவல்னா மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று நினைத்தல் குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்தரும் திருவள்ளுவர் சொல்கிறார் நான் உலகத்துக்கு நல்லது ஒரு பய புர்பான் ஒரு மனிதன் புறப்டான்னு சொன்னா தெய்வம் என்ன பண்ணுமா மடிதற்றுத்தான் முந்தரும் வேஷ்டையை மடித்து கொண்டு ஆடையை கட்டி கொண்டு இப்ப பரிமாறுகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஒரு முறை ஆடையை இறுக்கி கட்டி கொள்வார்கள் தமிழ் முறை வேஷ்டி கட்டுவது தானே அப்படி ஆடையை இறுக்கி கட்டி கொண்டு வந்து அந்த காரியத்திலே இறங்குவார்கள் ஒரு வேலை செய்ய வருகிற போது அதுபோல தெய்வம் தன்னுடைய ஆடையை இறுக்கி கட்டி கொள்ளும் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள் குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் நம்புங்கள் 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 உங்களுக்கு நல்லது செய்யத்தான் கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய நோக்கமே உங்களுக்கு நல்லது செய்வது அவரை ஏன் எதிரியாக நினைக்கிறீர்கள் இந்த திருக்குறள் சிந்தனையை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்